ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக சூடேறி கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வரணும், அது வரைக்கும் வருங்க. அடுத்தது ஒரு குக்கரில் இந்த பாசிப்பருப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த பாசிப்பருப்பை கொட்டிடலாம். நான் அதுலேயே ஒரு 4 உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு போட்டுடுறேன். அப்படியே இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விட்டுடலாம். அடுத்து அரைக்கிறதுக்கு ஒரு மூடி தேங்காய், ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, 5 பச்சை மிளகாய், கசகசா ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதோட சேர்த்துட்டு ஒரு 5-6 பச்சை மிளகாய், நான் பழுத்தது பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே 2 தக்காளி நான் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்களை 1/2 நல்லா மசிச்சு நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கணும். அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் இதில் போட்டுடலாம். நல்லா ஒரு கிளறி கிளறி விடுங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதையும் இப்போ சேர்த்துடுறோம். நல்லா ஓரளவு குழம்பு கெட்டியானதும் தேவையான மல்லி கருவேப்பிலை இலைகளை தூவி நம்ம இப்போ இறக்கிடலாம். இப்போது சுவையான கடப்பா ரெடி. இட்லிக்கு இது சூப்பரான சைடிஷ்.